பார்ட் 8. ஓகே, நம்ம படிக்க போகிறோம். முதல் கால்பந்து கிளிப்புகள் பதினைந்தாம் நூற்றாண்டிலிருந்து கால்பந்து கிளிப்புகள் உள்ளன, ஆனால் ஒழுங்கமைக்கப்படாத மற்றும் அதிகாரப்பூர்வ அந்தஸ்து இல்லாமல் உள்ளன. எனவே முதல் கால்பந்து கிளிப் எது என்பதை தீர்மானிப்பது கடினம். சில வரலாற்று இது எடின்பர்க்கில் 1824 உருவாக்கப்பட்டது. கால்பந்து கிளிப் என்ற கோரிக்கையாளர்கள் ஆரம்பங்களால் கிளிப்புகள் பெரும்பாலும் முன்னாள் பள்ளி மாணவர்களால் உருவாக்கப்பட்டன. இந்த வகையான முதல் கிளிப் 1855 ஷெக்ஸ்பீல்டில் உருவாக்கப்பட்டது. தொழில்முறை கால்பந்து கிளிப்புகளின் மிகவும் பழமையானது 1862 உருவாக்கப்பட்ட ஆங்கில கிளிப் நாஸ்ட் கவுண்டி கவுண்டி என்று உள்ளது. குழுக்கள் தோன்றுவதற்காக ஒரு முக்கியமான படி தோல்வியாக மக்கள் ஆகும். இது தோலை சான்றுகளில் பக்கள் மற்றும் தேவாலயங்கள் போன்ற இடங்களில் பெரிய குழுக்களை சந்திக்க வழிவகுக்கு பெரிய நகரத்தில் கால்பந்து அணிகள் நிறுவனப்பட்டது. புதிய ரயில் பாதைகள் அவற்றை மற்ற நகரங்களுக்கு கொண்டு வர முடியும். தங்கத்தில் கால்பந்து பொது பள்ளி அணிகளில் ஆதிக்கம் செலுத்தியது, ஆனால் பின்னர் தோலை சான்று கொண்ட அணிகள் பெரும்பாலானவை இருக்கும். சில கிளிப்புகள் தங்கள் அணியில் சேர சிறந்த வீரர்களுக்கு பணம் கொடுத்தக தயாராக இருந்தபோது மற்றொரு மாற்றம் தொடர்ச்சியாக நிகழ்ந்தது. இது ஒரு நீண்ட கால மாற்றத்தின் தொடக்கமான இருக்கும் உராய்வு இல்லாமல் அல்ல. இதில் விளையாட்டு ஒரு தொழில் முறை நிலைக்கு வளரும். இது பார்ட் 8. பார்ட் 9 நம்ம பார்க்க போகிறோம். ஓகே.